எங்கள் மண், எங்கள் உரிமை என்று உச்சரிக்கும் போது ஏற்படுகிற உயிர் செழிப்பு இருக்குதே, ஒரு இதயத்துக்குள் எழுகிற எழுச்சி இருக்குதே, அது ஒரு இனம் புரியாதது. என் உடன் பிறந்தார்களே, நம்முடைய எழுச்சி பாவலன் பாவேந்தன் அவர்கள் சிங்கத்தின் குகைக்குள் சிறு நறுக்கி இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம், பொங்கும் உணர்வில் எழும் தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுங்கிறார். என்னைக்கு படியிருக்கார், யாருக்காக படியிருக்கிறார், நமக்காக. நீனும் நானும் யார் யார், நாங்கள் செத்தாலும் தோற்றாலும் செத்தாலும் வீர மரவர்கள் என்று வரலாறு பதிவு செய்யும், ஆனால் நீங்கள் வென்றாலும் இனத்தின் துரோகிகள் என்று பதிவு செய்யும் என்ற புரட்சி முழக்கத்தை இட்ட அழகமுத்து கோனின் வாரிசுகள், பேரன் பேத்திகள் நீயும் நானும். நல்லா கொஞ்சிக்கணும், எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ அவன் என்னோடு வாடா, என்னோடு வா. அந்நிய ஏகாதிபத்தியத்தை அடியோடு வீழ்த்துவதற்கு அணியணியாக திரண்டு வாகின்ற அரகுகள் விடுத்து அழைத்த மாவேன் மாமன்னர்கள் மருதிருவர்களின் பேரனும் பேத்தியும் நாம். நல்லா கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். இங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் என்கிற பெருமன்னன் தன் அரண்மனையை விட்டு வெளியேறிய பிறகும் கூட வெள்ளைக்காரன் இந்த கோட்டையை தொடுவதாக இருந்தால் என்னை தாண்டித்தான் தொட வேண்டும் என்று அரண்மனை வாசலிலே, கோட்டை வாசலிலே 8 நாட்கள் ஒற்றை மகனாக நின்று போரிட்ட அந்த வீர பெரும்பாட்டன் சுந்தரலிங்க குடும்பனாருடைய பேரனும் பேத்திகளும் நாம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனால்தான் சிங்கத்தின் குகைக்குள்ளே சிறு நறுக்கி இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமையை இழந்தோம். அந்த உரிமை இது, எங்கள் மண், எங்கள் உரிமை, எங்கள் உரிமை. அதிலே நறுக்குவோம் பகையின் வேர், சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர், நாம் தமிழர் என்று முரசறைவாய். குறுக்கில் முளைத்திட்ட இந்த அயலார் ஆட்சி கூண்டோட போயிட்டு கொட்டடா முரசங்கிறாரு. இதை அடிமை இந்தியாவிலே, என் அன்பு தம்பதங்கைகளே, ஆங்கில வெள்ள ஆங்கிலேயர்கள் ஆட்சியிலே இதை நம் தாத்தா பாடல. அப்படின்னா வெள்ளக்காரனை ஏத்து பாடியிருக்காருன்னு அர்த்தம். விடுதலை பெற்ற இந்த நாட்டில் தமிழ்நாட்டை ஆளுகிற போது இந்த திராவிடர்கள் ஆட்சி அமைந்த பிறகு பாடுகிறார், நறுக்குவோம் பகையின் வேர், சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர், நாம் தமிழர் என்று முரசறைவாய். குறுக்கில் முளைத்திட்ட இந்த அயலார் ஆட்சி கூண்டோட போயிற்று கொட்டடா முரசங்கிறார். நறுமலர் சோலையில் நரி புகவிட மாட்டோம், நறுமலர் சோலையில் நரி புக விட மாட்டோம், வெறிகொண்டு புகும் இந்த அயலார் ஆட்சி வேறற்று போயிட்டு கொட்டடா முரசங்கிறார். இவங்களை ஒழிக்கணும்டாங்கிறது. வென்று வருவான் திராவிட காலை என்று பாடிய புரட்சி பாவலன் கடைசிக்கு நாம் தமிழர், நாம் தமிழர் என்று முரசறை வாய்ந்தான். நம்பி நம்பி ஏமாந்து கடைசியா வெம்பி வெந்து செத்து போன இனத்தின் மகன் கத்தி கதறிட்டான். அவன் பேரப்பிள்ளைகள் நாம். இத்தனை ஆண்டுகள் கழித்து இப்போது எழுச்சியும் புரட்சியுமாக எழுந்து வருகிறோம். இது நமது மண். இங்கே நம்முடைய பாட்டன் சேதுபதி வெள்ளைக்காரர்கள் நிலப்பரப்பை வென்று சிறைப்படுத்திட்டாங்க, சிறைக்குள்ள இருக்காரு, கலங்க மாட்டேங்கிறான். அப்ப என்ன பண்றேன்னு தெரியல, சமரசத்துக்கு வர்றான் வெள்ளைக்காரன். ஒரே ஒரணா கட்டு, ஒரணா, ஒரு ரூபா கட்டு, ஒரு ரூபா, உன் ரூபாயில உன் மதிப்புல ஒரு ரூபாதா கப்பம் கட்டு, ஒரு ரூபா உன்னை விடுதலை செய்யறேங்கிறான். இந்த சிறையிலேயே கிடந்து செத்தாலும் சாவனே ஒழிய
ஒரு பைசா உனக்கு கப்பம் கட்ட மாட்டான்டா சொன்ன வீர முழக்கமிட்ட அவனுடைய வாரிசுகள் நாம். இந்த நிலத்தில் அவனுக்கு இருந்த ரத்தம், அவனுக்கு இருந்த திமிர், அவனுக்கு இருந்த மானம், அவனுக்கு இருந்த அந்த வீரம், அந்த ரோசத்தோடு திமிரி நிக்கணும். ஆமடா, என் மண்ணை எவனையும் தொடவிட மாட்டேங்கிற திமிரோட நிக்கணும். கடலுக்குள்ள மீன் பிடிக்க போக முடியல, எனக்கு உரிமை இருக்கா இல்லையா? இந்த நாட்டின் மகனா இல்லையா? நான் செத்து விழுகும் போது ஒரு முறை கூட இந்திய மீனவன் என்று நீ செய்தி பதிவு பண்ணாத. இது ஏன் நாட்டில் ஏட்டில் பாராளுமன்றத்தில் ஒரு தடவை கூட இந்திய மீனவன் என்று என்னை பதிவு செய்யாதது ஏன்? எல்லோரும் எழுதுகிறீர்கள், எல்லோரும் பேசுகிறீர்கள், பாராளுமன்றத்தில் பதிவு செய்கிறீர்கள் தமிழ் மீனவன் என்று. அதே தான் நாங்களும் சொல்கிறோம், நாங்கள் தமிழர்கள், நீங்கள் இந்தியர்கள். நீ தான் சொல்ற நாங்கள் தமிழர்கள். ஈழத்தில் கொத்து கொத்தாக செத்து விழுந்தோம். என் அன்பு தம்பி தங்கைகளே, என் அருமை உடன் பிறந்தார்களே, பேரன்புமிக்க என் பெற்றோர்களே, செத்து விழுந்ததிலே தேவர் 50 பேர், நாடார் 20 பேர், கோனார் 50 பேர், இஸ்லாமியர் 10 பேர், கிறிஸ்தவர் 10 பேர், இந்துல 20 பேர், செட்டியாரில் 10 பேர், முதலியாரில் 10 பேர், பிள்ளைமாரில் 10 பேர். எப்படி செய்தி அப்படி வரவே கிடையாது. ஒரு ஏடோ நாடோ பதிவு செஞ்சது கிடையாது. தமிழர்கள் செத்தார்கள். இந்திய கடலுக்குள் 850 மீனவர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கான். 850 மீனவர்கள். அருமை தம்பி தங்கைகளே, ஆழ் மனதுக்குள் ஆழமாக பதிவு செய்து வைங்கள், உங்கள் இதய சுவற்றில் எழுதி வைங்கள். 850 மீனவர்கள். அத்தனை சாவுக்கும் இவர்கள் பதிவு செய்தது, தமிழ் மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள், தமிழ் மீனவர்கள் தாக்கப்பட்டார்கள், சுடப்பட்டார்கள். இதிலிருந்து நீங்கள் அறிவது, நாங்கள் செத்து பிணமாக விழும்போதும் தமிழர் என்ற இனமாகத்தான் விழுந்திருக்கிறோம் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கே பேசிய என்னுடைய தம்பி கார்த்திக் அவர்கள் பேசினார்கள், கேரளாவில் 2 மீனவர்கள். சிங்களன் சொல்கிறான் தமிழன் எல்லை தாண்டி வருகிறான். கேரள மீனவன் எல்லை தாண்டி வருகிறானா இல்லையா? என் கேள்விக்கு யார் இடத்தில் பதில் இருக்கிறது? வருகிறான். ஏன் அவனை சிறைபிடிப்பதில்லை? ஏன் அவனை சுடுவதில்லை? ஏன் அவன் வலையை பறிப்பதில்லை? ஏன் அவன் படகை பறிப்பதில்லை? பறிக்க முடியாது. காரணம், அவனுக்கு பெத்தவன் அப்பனாக இருக்கிறான். எனக்கு அரை நூற்றாண்டுகளாக மற்றவனே அப்பனாக இருக்கிறான். சிக்கல் இதுதான் என் உடன் பிறந்தார்களே. என் ரத்தமும் உன் ரத்தமும், என் உணர்வும் உன் உணர்வும், என் மொழியும் உன் மொழியும், உன் நிலமும் என் நிலமும் ஒன்றாக இருந்தால்தான் உன்னை அடிக்கும் போது அது எனக்கு வலிக்கும். இல்லை என்றால் உன் ரத்தத்தை, உன் காயத்தை, உன் கதறலை, உன் அழுகையை, உன் மரணத்தை நான் ரசிப்பேன், ருசிப்பேன். இதானே நடந்துகிட்டு இருக்கு இவ்வளவு காலமா?